ஏதண்டா ஹலோ மைக் தொடவே தெரில தூக்கிட்டு வந்து நின்றது Baennnn Stokes. இதே மாதிரி நீங்க ஆடுறப்பையும் ஸ்லெட்ஜிங் பண்றாங்களா டிராவிட் சச்சின் இந்த மாதிரி டாப் பர்ஃபார்மர்ஸ் ஸ்லெட்ஜிங் அவாய்ட் பண்ண ஒரு சூப்பரான டெக்னிக் பத்தி இப்ப சொல்ல போறேன் அண்ட் இந்த டெக்னிக்கை எப்படி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும் வீடியோட எண்ட்ல சொல்லிருக்கேன் சோ ஃபாலோ பட்டனை தட்டிட்டு ஃபுல்லா பாருங்க இந்த டெக்னிக்கை சுவிச் ஆன் சுவிச் ஆஃப் டெக்னிக் அப்படினு சொல்லுவாங்க ஒரு பேட்ஸ்மேன் பால் ஆடி முடிச்சிட்டு பால் டெட் ஆனதும் சுவிச் ஆஃப் மோடுக்கு போயிரணும் அதாவது நெக்ஸ்ட் பால் என்ன நடக்கும் மேட்ச் ரிசல்ட் என்ன ஆகும் அந்த மாதிரி எந்த தாட்ஸும் இல்லாம கேம் பிரெயினை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் இந்த டைம்ல ஒருவேளை ஆப்போனன்ஸ் உங்களை ஸ்லெட்ச் பண்ணாலும் காதுல வாங்கிக்கோங்க நீங்க திருப்பி பேசணும்னா கூட பேசிக்கலாம் விஷயமே சுவிச் ஆன் பண்றப்போ எப்படி இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எலிமினேட் பண்றது அப்படின்றது தான் ஒன்ஸ் போலர் அவனோட மார்க்குக்கு போனதும் நம்ம ஸ்டான்ஸ் பொசிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி கேம் பிரெயினை சுவிச் ஆன் பண்ணணும் சுவிச் ஆன் பண்றப்போ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நம்ம யோசிச்சுட்டு கிரீஸ்க்குள்ள என்டர் ஆகணும் அந்த செக்லிஸ்ட்ல மேட்ச் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம யோசிச்ச டாக்டிக்ஸ் போலருக்கு அகைன்ஸ்டா நம்ம யோசிச்ச டாக்டிக்ஸ் மேட்ச் சுச்சுவேஷன் என்ன டீம் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நம்ம கேம் பிரெயினை சுவிச் ஆன் பண்றப்போ இந்த ஸ்லெட்ஜிங்கால எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நம்ம கேம்ல மட்டும் ஃபோகஸ் பண்ண முடியும்